இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன்த் மேக்ஸ் புக்கு டேர்ம் ஒன்றில் இனியல் டாப்பிக்கில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி ஏழில் உள்ள சம் பார்க்க போகிறோம் சரிங்க நான் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வணிகர் ஒருவர் தனது தனது பழைய இருப்பிலிருந்து ஒரு நோட்டு புத்தகத்தை விற்பதன் மூலம் ரூபாய் அஞ்சு லாபமும் ஒரு பேனாவை விற்பதன் மூலம் ரூபாய் ரெண்டு நட்டமும் அடைகிறார் இருபது புத்தகங்களை விற்ற ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருக்கு லாபம் நட்டம் எதுவும் இன்று இருந்தார் எனில் அன்று அவர் விற்பனை செய்த பேனாக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வணிகர் இருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு புத்தகத்தை விற்கிறதுக்கு எவ்வளோ லாபம் அப்படின்னா அஞ்சு ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஒரு பேனா விற்கிறதுக்கு எவ்வளவு நட்டம் கிடச்சிருக்குன்னா ரெண்டு ரூபாய் நட்டம் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஆனால் ஆனால் அவருக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா லாபமும் கிடைக்கல நட்டமும் கிடைக்கல ரெண்டுமே சேமாக இருக்குது அப்போது அன்னைக்கு எத்தனை பேனாக விற்றுருந்தால் அவருக்கு எல்லாமே சரிசமமாக இருந்திருக்கும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ எத்தனை பேனாக விற்றுருப்பாரு அப்படி சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாபம் நட்டம் எதுவும் மிஞ்சி இருந்தார் லாபமும் கிடைக்கல நட்டமும் அவருக்கு வரல அப்போது லாபம் ப்ளஸ் நட்டம் ஈக்குவல் டு ஜீரோ ஏன்னா இதில் லாபமும் அவருக்கு கிடைக்கல அவரும் நட்டமும் படலை அதனால் ரெண்டும் சேமாக இருக்கனால ஈக்குவல் டு ஜீரோ எதுவுமே அவருக்கு மிச்சப்படலை அப்போ என்ன சொல்லியிருக்காங்க கணக்கில் அப்படின்னா ஒரு புத்தகத்துக்கு எவ்வளோ லாபம்னா அஞ்சு ரூபாய் லாபம் ஓகேங்களா அப்போ ஒரு புத்தகத்தின் லாபம் அஞ்சு ரூபாய் ஆனால் அவர் எவ்வளோ விற்றுருக்காரு இருபது புத்தகங்களை விற்றுருக்காரு சரிங்களா அப்போ இருபது புத்தகத்துக்கு லாபம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இருபதோடு என்ன பண்ணணும்னா அந்த அஞ்சு பேருக்குனா நம்மளுக்கு இருபது புத்தகத்திற்கு அவருக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இருபது இன்ட்டு அஞ்சு இருபதையும் அஞ்சையும் பேருக்குனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் நூறு வரும் சரிங்களா அஞ்சோட ஜீரோ பேருக்க ஜீரோ ரெண்டு பத்து ஓகேங்களா இருபதையும் அஞ்சையும் பேருக்குன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா நூறு கிடச்சிருக்கு ஓகேங்களா அப்போ இருபது புத்தகத்தை னால அவருக்கு லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா நூறுரூவா லாபம் கிடைச்சிருக்கு ஓகேங்களா அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா லாபம் ப்ளஸ் நட்டம் ஈக்குவல் டு ஜீரோ சரிங்களா அப்போ இங்கே நான் நம்மளுக்கு லாபம் எவ்வளோ கிடைச்சிருக்கு நூறுரூபா கிடைச்சிருக்கு நட்டம் எவ்வளவுதுன்னு இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம் நட்டம் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு நட்டம் தான் வேணும் அப்போ நட்டத்தை வச்சுக்கிட்டு லாபத்தை ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஹண்ட்ரட் வரும் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு நட்டம் எவ்வளவு அப்படின்னா மைனஸ் நூறுரூபா என்ன அப்படின்னா நட்டம் ஓகேங்களா இந்த மைனஸ் சிம்பிள் ஏன் போடுறோம் அப்படின்னா நட்டங்கிறனால இந்த மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கோம் சரிங்களா நட்டம் எவ்வளவு கிடச்சிருக்குன்னா மைனஸ் நூறுபா கிடச்சிருக்கு ஓகேங்களா அப்போ ஒரு பேனாவுக்கு எவ்வளவு நட்டோம் அப்படின்னா ரெண்டு ரூபான்னு கணக்கில் சொல்லியிருக்காங்க ஏன் இந்த மைனஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா நட்டங்கிறனால குறையுது அப்படிங்கிறனால மைனஸ் ரெண்டு போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ மொத்தமாக எவ்வளோ பேனா விற்று விற்றுருந்தா நம்மளுக்கு நூறுரூவா வந்து லாபம் நட்டம் வந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நூறை வந்து ரெண்டாட அடிச்சிட்டோம் வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை பேனா விற்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போது மைனஸ் நூறு வந்து நம்மளுக்கு நட்டம் கிடச்சது ஒரு பேனாவுக்கு எவ்வளவு நட்டோன்னா ரெண்டு ரூபா சரிங்களா இந்த மைனஸுக்கு இந்த மைனஸ் கேன்சலு ஓரன் ரெண்டு ஐ ரெண்டு பத்து இந்த ஜீரோவை மேலே எடுத்து போட்டுக்கணும் ஐம்பது சரிங்களா அப்போது எத்தனை பேனா விற்றுருக்காருன்னா ஐம்பது பேனா விற்றுருக்காரு ஓகேங்களா ஐம்பது பேனா விற்றுருந்தால் தான் அவருக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாபமும் நட்டமும் சமமாக வந்திருக்கும் சரிங்களா அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க லாபமும் இல்லை நட்டமும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ எத்தனை பேனாக விற்றுருக்காரு அப்படின்னா ஐம்பது பேனாக விற்றுருக்காரு இந்த ஐம்பதோட நம்ம ரெண்டை பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நூறு வரும் ஓகேங்களா சரிங்கண்ணா அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ எத்தனை பேனாக விற்றுருக்காரு அப்படின்னா ஐம்பது பேனாக விற்றுருக்காரு ஓகேங்களா சம் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தெட்டில் கொடித்தனத்தை முன்னிட்டு பெரஸ்கான் தன் வகுப்பு தோழர்கள் ஒவ்வொருவரிடமும் ரூபாய் இருபத்தஞ்சு வீதம் மொத்தம் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வசூலிக்கிறான் ஆசிரியரின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு வகுப்பிற்கும் எட்டு ரூபாய் திரும்பி தருகிறான் எனில் ஆசிரியரிடம் ஒப்படைத்த தொகையினை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ல என்ன பண்ணுங்க கொடி காசு வசூல் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஒரு மாணவனுக்கு எத்தனை அப்படின்னா இருபத்தஞ்சி ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க மொத்தம் அமௌண்ட் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வந்திருக்கு ஓகேங்களா உடனே அவங்க ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தனுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா எட்டு ரூபா வந்து திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அப்போது ஒரு ஒரு மாணவனுக்கு எவ்வளவு வசூல் பண்ணாங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா வசூல் பண்ணாங்க சரிங்களா அதில் எட்டு ஒவ்வொரு பேருக்கும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க திரும்ப சொல்ல கொடுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூத் ஆயிரத்தி நூற்றி ஐம்பதில் ஒவ்வொரு மாணவனுக்கும் எட்டுருவா கொடுத்துட்டா மீத பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு சார்ட்டை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா தொகை எவ்வளவு அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஓகேங்கண்ணா ஒரு மாணவனுக்கு எவ்வளவு வசூலித்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சி ரூபா ஓகேங்களா அப்போ அந்த கிளாத்தில் எத்தனை மாணவன் இருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா தெரிஞ்சிக்கனா தான் ஒரு மாணவனுக்கு எட்டுருவா கொடுத்தோம்னா அப்புறம் மொத்த மாணவனுக்கு எட்டுருவா கொடுத்தா அதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்போது ஒரு மாணவனுக்கு இருபத்தஞ்சு ரூபா ஓகேங்களா இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வந்து இந்த இருபத்தஞ்சால் அடிச்சிட்டோம் வகுத்துட்டோம்னா அந்த கிளாஸில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து கிளாஸில் வசூல் பண்ண மொத்த தொகை ஓகேங்களா இது ஒரு மாணவனுக்கு வசூல் பண்ண தொகை அப்போ இதை இதை வந்து இதெல்லாம் வகுத்துட்டோம்னா எத்தனை மாணவன் அப்படி சொல்லி நம்மளுக்கு தெரியும் அப்போ ஆயிரத்தி நூற்றி ஐம்பதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருபத்தஞ்சால் அடிக்க போகிறோம் ஏன் அடிக்கப் போகிறோம்னா அந்த கிளாஸில் மொத்தம் எத்தனை மாணவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக சரிங்களா இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இருபத்தஞ்சாலாம் என்ன பண்ண போகிறோம்னா வகுக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு பதினொன்று இருக்குது ரெண்டு நம்பரை எடுத்தால் பதினொன்று இருக்குது அதில் இருபத்தஞ்சு அடங்காது அதனால் மூணு நம்பரை எடுத்துக்கிறோம் சரிங்களா நூற்றி பதினஞ்சில் எத்தனை இருபத்தஞ்சு இருக்கும் அப்படின்னா நாலு இருபத்தஞ்சி எத்தனை அப்படின்னா நூறு ஓகேங்களா இப்போது அஞ்சு அஞ்சில் ஜீரோ போச்சுன்னா அஞ்சு ஒன்றில் ஜீரோ போச்சுன்னா ஒன்று ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ இங்கே உள்ள ஜீரோ இங்கே போகிறோம் இப்போ எவ்வளோ இருக்கும்னா நூற்றி ஐம்பது இருக்கும் ஓகேங்களா நூற்றி ஐம்பதில் எத்தனை இருபத்தஞ்சி இருக்கும் அப்படின்னா ஆறு இருபத்தஞ்சி இருக்கும் சரிங்களா அப்போ ஆறு இருபத்தஞ்சி எப் எத்தனை அப்படின்னா நூற்றி ஐம்பது சரிங்களா ஜீரோ அஞ்சில் அஞ்சு போச்சுன்னா ஜீரோ ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ அப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்போ அந்த கிளாஸில் நாற்பத்தி ஆறு பேர் இருக்காங்க சரிங்களா இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாற்பத்தி ஆறு பேருக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா எட்டு ரூபாயை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க திரும்ப கொடுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ நாற்பத்தி ஆறு பேருக்கும் எட்டு ரூபாயை திரும்ப கொடுத்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா நாற்பத்தி ஆறு இன்ட்டு எட்ட பேருக்கு எத்தனை ஆறு அட்டு நாற்பத்தி எட்டுக்கு எட்டு மீத நாலு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத் முப்பத்தி ரெண்டோட நாளை கூட்டினோம்னா ஆறு முப்பத்தி ஆறு ஓகேங்களா அப்போ எத்தனை அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா ஒருத்தவனுக்கு எட்டுருவா கொடுத்தோம்னா எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபா வருது ஓகேங்களா இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மொத்த அமௌண்ட் எவ்வளவு வசூல் பண்ணோம் அப்படின்னா நூ ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வசூல் பண்ணிட்டோம் இதில் நாம் எவ்வளோ திரும்ப கொடுக்கணும் அப்படின்னா எட்டு திரும்ப திரும்ப கொடுக்க கொடுக்க சொல்லியிருக்கனால ஒரு மாணவனுக்கு எட்டு கொடுக்க சொல்லியிருக்கனால நாற்பத்தி ஆறு பேருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு ரூபா கொடுக்கணும் அப்போ இந்த ஆயிரத்தி நூற்றி ஐம்பதில் இந்த முந்நூற்றி அறுபத்தி எட்டை கழிச்சிட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளோ அவள் அவ்வளோ தான் என்ன பண்ணணும் இப்போ சார்ட்டை கொடுக்க வேண்டிய காசு ஓகேங்களா இப்போது ஜீரோ இருக்குது இங்கே எட்டு இருக்குது ஜீரோவில் எட்டை மைனஸ் பண்ண முடியாது இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினோம்னா இங்கே நாலு இருக்கும் இங்கே பத்து வந்துடும் பத்தில் ரெண்டு போச்சு இங்கே எட்டு போச்சுன்னா ரெண்டு நாலில் ஆறு போகாது திரும்ப இங்கேருந்து ஒன்று கடன் வாங்குவோம் இங்கே ஒன்று இருக்காது ஜீரோ இருக்கும் பதினாலில் ஆறு போச்சுன்னா எட்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஜீரோவுக்கு இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினா பத்து இங்கே ஒன்றுமே இருக்காது பத்தில் வந்து மூணு போச்சுன்னா ஏழு ஓகேங்களா அப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குது இப்போ அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா இப்போ என்ன பண்ண போகிறான் அந்த பண்ண பையன் எவ்வளோ சார்ட்டாக கொடுக்க போகிறான் அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா கொடுக்க போகிறான் சரிங்களா திரும்ப சொல்கிறேன் ஒரு பையன் என்ன பண்ணுறான் கிளாஸில் கொடி காசு வசூல் பண்ணுறான் மொத்த வசூல் பண்ணது எவ்வளோது அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வசூல் பண்ணுறான் அதில் என்ன பண்ணியிருக்கான் ஒரு பையனுக்கு எவ்வளவு அப்படின்னா இருபத்தஞ்சி ரூபா வசூல் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கான் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வசூல் பண்ணியிருக்கான் சரிங்களா அதில் சார் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப ஒவ்வொரு பையனுக்கு என்ன பண்ணுறாங்க எட்டுருவா கொடுத்துட்டு பேலன்ஸ் காசு என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒவ்வொரு பேருக்கும் எட்டுரூவா கொடுக்குறான் எட்டுருவா கொடுத்துட்டு மீத பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த சம்மு ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ